இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, எதிரொலி வாழ்க்கை. வாழ்க்கையில் நாம் என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லுகிறார்கள். ஆக வார்த்தைக்கும் செயலுக்கும் எண்ணத்திற்கும் பிரதிபலனாக அமைவதுதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று யாரை பார்த்தாலும் வாழ்த்த வேண்டும் என்பது வேதாத்திரியம். ஆக ஒருவரை வாழ்த்துகிற போது அந்த எதிரொலி, அந்த அதிர்வுகள் திரும்ப நமக்கு வருகிறது. நாம் என்ன கொடுக்கிறோமோ அதைத்தான் திரும்ப அறுவடை செய்கிறோம் என்பது நம்முடைய முன்னோர்கள். இதைத்தான் பிறருக்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. மலையடிவாரத்தில் இருந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு தாய்க்கும் அவருடைய மகனுக்கும் சின்ன பிணக்கு ஏற்பட்டு விட்டது. 4 வயது பையன் அம்மாவுடன் கோவித்து கொண்டு, ஐ ஹேட் யூ, உன்னை எனக்கு பிடிக்காது பிடிக்காது என்று கத்திக்கொண்டே ஓடுகிறான். உன்னை எனக்கு பிடிக்காது என்று கத்தியதும் சுற்றில் இருக்கக்கூடிய மலைகளில் அந்த வார்த்தை மோதி உன்னை எனக்கு பிடிக்காது பிடிக்காது என்று கத்தியது. இப்பொழுதுதான் முதல் முதலாக இந்த சிறுவன் எதிரொலியை கேட்கிறான். உடனே பயந்து கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்து அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டு, அம்மா வெளியில் பூதம் இருக்கிறது, உன்னை பிடிக்காது உன்னை பிடிக்காது என்று கத்துகிறது என்று சொன்னான். உண்மையை உணர்ந்து கொண்ட தாய் திரும்ப அந்த சிறுவனிடம் சொல்லி, உன்னை எனக்கு பிடிக்கும், ஐ லவ் யூ என்று சொல் என்று சொல்லியிருக்கிறார். உடனே இந்த சிறுவனும் ஓடி, உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று கத்தியிருக்கிறார். சுற்றிலிருந்த மலைகளில் அந்த சொல் மோதி, உன்னை எனக்கு பிடிக்கும், ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன் என்று எதிரொலி வந்தது. அதுபோல்தான் வாழ்க்கை. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். எதிரொலி வாழ்க்கை தான். ஆகவே நல்ல எண்ணங்களையே நாம் விதைத்து கொண்டிருப்போம். பாக்கி பேர் நமக்கு தவறு செய்தாலும் பரவாயில்லை. சிலர் சொல்வார்கள், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என்று சொல்லி. இது எனக்கு ஏற்புடையதல்ல. கல்கண்டிருக்கிறது யார் எடுத்து கடித்தாலும் அதனுடைய சுவை மாறுவதில்லை. அதுபோல நீங்கள் இயல்பாக இருந்தால் இதயம் மகிழ்வாக இருக்கும். இந்த நாள் இனிய நாள். இனி வருகிற ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மலர்வதற்கு நல்வாழ்த்துக்கள். அன்புடன், கவிதாசன்.